Hello guys, welcome back to our channel. So in the video namma edha pathi paaka porom pathinga Chennaiyin FC updates pathi dhaan namma vandhu in the video la nradhu full and full paakanradhu porom. So adhaan paakradhu munadi neenga unda namma channel subscribe pannalana marakama subscribe pannradhu panikonga. In the video pidichundha like panni unga friends ellarkum share pannradhu panikonga guys. So first வந்து நம்ம சென்னை எஃப்சி ல இருந்தே போயிடலாம். இப்போ சென்னை எஃப்சி நிந்தாய வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எந்த ஒரு சோர்ஸுமே ரிப்போர்ட்ன்றது பண்ணல, பட் ஆனால் நிந்தாயே அவரோட இன்ஸ்டா பயோவில் போட்டு மாட்டிக்கிட்டாரு, கரண்ட் பிளேயராக சென்னை எஃப்சின்னு போட்டுட்டாரு. அண்ட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அதை சேஞ்சுன்றதும் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இது வந்து நம்ம நம்பக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். மார்க்கஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபிஃபா அண்டர் 17 ஆடிருக்காரு. ஸோ அந்த பிளேயர் இது வந்து சென்னை எஃப்சிக்கு வந்தால் எல்லா ஃபேன்ஸுமே ஹாப்பியாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் லோனில் தான் வந்து இவர் வந்து வந்திருக்காரு நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஸோ அன்டிஸ்க்ளோஸ் ஃபீ கொடுத்து தான் இவர் வந்து வாங்கியிருக்காங்க. 2022 வரைக்கும் அவருக்கு நார்த் ஈஸ்டில் கான்ட்ராக்ட்ன்றது இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து அவர் நம்ம சென்னை எஃப்சி டிரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர், ரைட் விங்கர். ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல ஹாப்பி நியூஸ். ஆல் இண்டியன் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவரோட இன்ஸ்டா பயோவில் நான் கரண்ட் பிளேயராக சென்னை எஃப்சின்னு போட்டு அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. ஒரு யங் ரைட் விங்கர்ன்றது வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அட்டாக்கில் ஸ்டார்டிங் லெவனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு இவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனபால் கணேஷ் பற்றின அப்டேட். ஸோ தனபால் கணேஷ் இப்போ வந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு போகிற மாதிரி இல்லை. ஸோ நேற்று வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து லோனில் வந்து அங்கே போகிறாரு. ராபி ஃபோலர் வந்து அவர் கேம் டைம் தராருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்டில் ஈஸ்ட் பெங்கால் வந்து அவர் வேணான்ற மாதிரி முடிவுன்றதை எடுத்துட்டாங்களாமா. ஸோ அதனால் இப்போ தனபால் கணேஷ் நம்ம சென்னை சார்ந்தவர் தான் கைஸ். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு தான் இந்த சீசனும் வந்து விளையாட போகிறாரு. ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்து அவர் லோன்லன்றது போல கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் வந்து ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தார் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ன் மோஸ்ட் லைக்லி டு வர மாதிரி வந்து சொல்லியிருந்தார். எஸ் கைஸ், அது உண்மை தான். பட் ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்ன்றது ஆகலை. இன்னும் வரைக்கும் அந்த டீலுன்றது டன் ஆகலை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும்னா அந்த பிளேயரை பற்றி. ஸோ அவர் வந்து ஏஷியாவில் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. ரஷ்யாவில் விளையாடிருக்காரு, யூஏஇயில் விளையாடிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் அவரை ஒன்றும் நம்ம வந்து சைன்ன்றது பண்ணலை. ரஃபாவோட மார்க்கெட் வேல்யூ கம்மி தான். லூகாஸோட மார்க்கெட் வேல்யூன்றது அதிகமாக வச்சுருக்காரு. ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாடிருக்காரு, யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபயரில் ஆடிருக்காரு, சிரியா ஏயில் விளையாடிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான் நம்ம சென்னை எஃப்சி வந்து பார்த்துருக்காங்க. பட் ஆனால் ஒன்று அந்த டீல் தான் ஆகலை. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது கைஸ். ஸோ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்லன்றது லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோன்றது ஒரு முடிவுக்கு வருது. வேற ஒரு புது கன்னட்ல வந்து உங்களாரையும் பார்க்கறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக.